நண்பர்களே, சென்ற காணொலியில் 4000 வழிகளை போக்கும் முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ நண்பர்கள், இதனுடைய உள்ளமைப்பு எப்படி இருக்கும், இதை பல நாள் வச்சு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த காணொலி. இதை ஏன் கிழங்குன்னு சொன்னாங்கன்னு தெரியல. இதை தோல் நீக்கி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இஞ்சி போலவே இருக்கு, சுவை தான் கொஞ்சம் வேறுபடுது. அப்புறம் இது பாறை இடுக்குகளில் மட்டும்தான் வளரும்னு சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் எல்லா மரங்கள்லையும் ஒரு ஒட்டுண்ணி தாவரமா இது வளருது அப்படின்னு கேரளாவிலிருந்து ஒரு நண்பர் பகிர்ந்திருந்தார். அப்படி இருந்தாலும் மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்படுற இந்த கிழங்குகள் பாறைகளிலிருந்தே எடுக்கப்படுவதாக சொல்ல. இந்த கிழங்குகளை செம்மண் நிரப்பிய ஒரு தொட்டியில தண்ணி தெளிச்சு புதைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் கூட நம்ம தேவையான போய் எடுத்து பயன்படுத்திக்கலாம், ஒண்ணும் ஆகாது, நல்லா இருக்கும். இன்னொரு நண்பர், 4000 நோய்களுக்கு மருந்துன்னு சொல்றீங்களே, 4000 நோய்களின் பட்டியல முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு பதில் என்னன்னா, வடை என்ன சொன்னா வடையை மட்டும்தான் எண்ணணும், அதுல எத்தனை ஓட்டைகள் இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கக்கூடாது. சித்தர் போகர் அவர்களோட மருத்துவ குறிப்பு புத்தகத்தை வாங்கி படிங்க. இதை பயன்படுத்தி பலன் பெற்றவங்களை நேரடியா பார்த்து வியந்துதான் இதெல்லாம் பதிவு செய்யறோம். தொழில் செய்வது எங்கள் நோக்கம் அல்ல.